நம்ம சிஎஸ்கே இப்போ மூணு வெளிநாட்டு வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மாற்றம் சிஎஸ்கே வந்து யாரெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதன் ஒரு செம்மையான அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காரு, யாரை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றியும் நம்ம ருத்ராஜா ஒரு டீம் வந்து ட்ராடுக்கு கேட்டிருக்காங்க, நம்ம சென்னை டீமும் கேன்சலும் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் வந்து ட்ராடுக்கு கேட்டிருந்தாங்க, சிஎஸ்கே என்ன காரணமாக வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும். நம்ம சிஎஸ்கே 52 பேக்கப்பாக ஒரு வீரருக்கு ட்ராடுக்கு போயிருக்காங்க, ஆனால் அந்த டீமும் ஒத்துக்கலையா, அது எந்த டீமும் என்ன காரணமாக வந்து நம்ம ட்ராடு பண்ணதுக்கு பிளான் பண்ணாங்க, எந்த வீரர் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் போட்டுருங்க. நம்ம கிரீனா ஆர்சிபி வந்து ட்ராட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. நம்ம கிரீனா மும்பை டீம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே கிட்ட தான் பேசியிருக்காங்க, ட்ராட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை கொண்டு போய் நம்ம சிஎஸ்கே கிட்ட பேசியிருக்காங்க. பட் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் வந்து வேணாம், அந்த ட்ராட் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம ஆர்சிபி கிட்ட இப்போ கிரீனை வந்து ட்ராட் பண்ணியிருக்காங்க நம்ம மும்பை. நம்ம சிஎஸ்கே 52 பேக்கப்பாக ஒரு வீரருக்கு வந்து ட்ராடுக்கு போயிருக்காங்க. அந்த வீரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிஷ் பாண்டே, இவரை தான் வந்து ட்ராட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல டெல்லி டீம் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அந்த ட்ராடை நம்ம டெல்லி டீம் வந்து கேன்சலும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி டீம் வந்து 2.7 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதே ட்ராடை சிஎஸ்கேக்கு பண்ணாங்க அப்படின்னா அதே 2 கோடி ரூபாய்க்கு வந்து தான் ட்ராட் பண்ண முடியும். குறைவான பிரைஸில் நல்ல வீரராக நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேன்சலை வந்து பண்ணியிருக்காங்க நம்ம டெல்லி. அது மட்டும் இல்லாமல் டெல்லியோட வேலை பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி, நம்ம சிஎஸ்கே யாரையாவது டார்கெட் பண்ணி ஆக்ஷனுக்கு போனால் அவங்களோட பிரைஸை அதிக தொகைக்கு ஏற்றி விடுறது தான் நம்ம டெல்லியோட வேலை. இதன் காரணமாக தான் மணிஷ் பாண்டே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போ ஆக்ஷனுக்கு நம்ம சிஎஸ்கே போனாலும் கட்டாயமாக ரேட்டை ஏற்றி விடுறது தான் நம்ம டெல்லி டீமோட வேலையாக இருக்கும். நம்ம ருத்துவா ட்ராடுக்கு எந்த டீம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் கட்சி, அதாவது இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சிஎஸ்கேவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸே பண்ணாத நேரத்தில் தான் நம்ம சிஎஸ்கே கிட்ட ட்ராடுக்கு கேட்டிருக்காங்க. பட் நம்ம சிஎஸ்கே வந்து அப்போவுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ருத்துராஜ் நம்ம சிஎஸ்கேவோட ஒரு முக்கிய வீரராக மாறியிருக்காரு, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு நம்ம சிஎஸ்கேக்கு. இனிமேல் சரி எந்த ட்ராட் நடந்தாலும் சரி, ருத்துராஜை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு 3 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபென்ஸ்டோக், அது மட்டும் இல்லாமல் கெய்லி ஜேம்சன், நம்ம பிரிட்டோரியாஸ் அப்படின்னு. இவங்களோட மாற்றம் யாரெல்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம சிஎஸ்கே யாருக்காக போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட ஆல்ரவுண்டரான பிரிட்டோரியஸ் வந்து வெளியேறி இருந்தார், அவருக்கு மாற்றாக நம்ம டேனியல் சாம்சன் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேனியல் சாம்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பவுலிங், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு அசத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பிரிட்டோரியாஸை விட ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பார் நம்ம சிஎஸ்கேக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம டிஎஸ்கே டீம்லாம் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் கடைசி நேரத்தில். நம்ம சிஎஸ்கே நிறைய மாற்று வீரர்களை எடுத்திருந்தாலும் பிராவோட மாற்று வீரர் இன்னும் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் உள்ளே வந்தால் பிராவோட மாற்று வீரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிராவோ போல பவுலிங், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு அசத்தக்கூடிய வீரர் தான் நம்ம டேனியல் சாம்ஸ். கட்டாயமாக இவரை வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரை எடுத்தாங்க அப்படின்னா ஆடு லெவலில் கூட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபென்ஸ்டோக்கோட மாற்றா யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. நம்ம காசி விஸ்வநாதன் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், நம்ம ஃபென்ஸ்டோக்கை வந்து வெளியே ஏற்றலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளானில் இருந்துட்டு இருந்தோம். பட் சிஎஸ்கே வந்து வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் ஃபென்ஸ்டோக். அவரோட மாற்றா சிஎஸ்கே கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய பவுலருக்கு வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நம்ம பேட் கம்மிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜெரால்ட் கட்ஜி, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்க் அப்படின்னு முக்கியமான பவுலர்கள் உள்ளே இருக்காங்க ஆக்ஷனுக்காக. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம ஃபென்ஸ்டோக்கோட மாற்றா ரச்சன் ரவீந்திரா, அது மட்டும் இல்லாமல் மிட்சல் அப்படின்னு ரெண்டு பேட்ஸ்மனில் ஒரு பேட்ஸ்மனை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் எடுத்து வச்சா நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பாங்க. நம்ம ஃபென்ஸ்டோக்கோட மாற்றா இவங்க ரெண்டு பேரத்தில் யாரையாவது வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் நம்ம கெய்லி ஜேம்சனோட ரீப்ளேஸ்மெண்ட், கட்டாயமாக ஒரு வீரர் வந்து தேவை. அந்த வரிசையில் நம்ம ஜெரால்ட் கட்ஜி, அது மட்டும் இல்லாமல் கம்மின் ஸ்டார்க் அப்படின்னு முக்கியமான பவுலருக்கு வந்து ஆக்ஷனுக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி சிஎஸ்கே ஆக்ஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னா தரமான சம்பவமாக இருக்கும், நம்ம சிஎஸ்கேக்கு மேலும் மேலும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே யாரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, எந்த வீரர்களை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.